linear differential equation நீங்கள் identify பண்டுங்கினா உங்களுடைய solution அப்படின் பார்த்தீங்கினா your solution will be your solution will be y e power integral pdx is equal to integration of q e power integral pdx dx plus c இதான் final answer அப்பு நீங்கள் என்ன நான் e power integral pdx கண்டுபிட்டுச்சாவனா அதுக்கு பெர்த்தை integrating factor நின் சொல்லுவாங்க for that first of all I am going to find integration of pdx what is my p இதுவொருக்கு பாருங்கள் இந்த y விட்டுட்டு balance அப்படி ஒய்யை விட்டுட்டு பேலன்ஸ் அப்படி உங்களுடைய பி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் இதை தான் இன்டகிரேட் பண்ணி ஆகணும் நீங்கள் ஒரு சின்ன substitution பண்ணிக்கலாம் let some t

ஒன் பை டூ டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டீங்க வாங்க இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் integration of ஆஃப் ஒன் 1 ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்னால் யார்ப்பா? டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் தென்

ஒன் பை இதை எப்படி எதில்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி அப்படின்னு எழுதலாம் இது எந்த ஃபார்முலா கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெடிமேட் இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் ரெஃபரன்ஸ் ஃபார்முலா வீ நோ தட் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் பை டூ ஏ லாக்ருதம் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் பை a மைனஸ் எக்ஸ் இந்த formula யூஸ் பண்ணிக்கலாம் இந்த formula தான் நமக்கு இங்க யூஸ் ஆகும் 1 பை டூ ஏ of a ஏ மை ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் அப்போ நம்ம times டூ டைம்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன் பை டூ ஏ டூ இன்டூ ஏ ஆர் தான் இதுதான் ஏ நமக்கு ஒன்று தான் logarithm ஆஃப் ஏ ஆர் தான் எக்ஸ் யார் x அது இந்த வேல்யூ t, 1 ப்ளஸ் டி பை ஒன் மைனஸ் டீ டூ டூ கேன்சல் ஆகிடும் இப்போ லாக்ருதம் ஆஃப் ஒன் ப்ளஸ் டீனா யாருப்பா டீனா ரூடெக்ஸ் ரூடெக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூடெக்ஸ் மாடலஸ் போட்டாலும் போடலாம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதான் அவங்களுடைய இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஐ வாண்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ன்னு யார் ஏன்னா அப்போ தான் அங்கே யூஸ் பண்ண முடியும் பவர் இன்டெக்ரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் அப்போ ஈ பவர் லாக்ருதம் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் லாகு கட் ஆகிடும் ஆன்சர் இஸ் ஒன் ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் திஸ் இஸ் யுவர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு தான் நம்ம மெயின் அமுக்கு போக முடியும் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் ரொம்ப 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 முக்கியமானது இந்த லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இது கிடச்சிட்டாலே பாதிசம் முஷ்டம் மாதிரி நம்ம ஃபைனலி ஒய் அப்படியே எழுதிப்போம்

ஒன்று இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் வந்துடும் ஏன்னா எக்ஸுக்காக தான் பண்ணி நினைக்கிறீங்க எக்ஸுக்காக பண்ணும்போது வெறும் நம்பர் வந்தால் ஒன் எக்ஸ் ஃபைவ் வந்தால் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் பவர் ஆஃப் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் ஒன் பை ஆஃப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி த ஃபோர் ஒய் இன்டூ ஒன் ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இது எக்ஸ் பவர் த்ரீ பை டூ அரைய ஒன்று கொண்டா ஒன்றரை இதுவும் த்ரீ பை டூ ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா டூ பை த்ரீ ப்ளஸ் சி எப்படி சம் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸ் பவர் ரூட் த்ரீ பை டூ இருக்குல்ல இந்த எக்ஸ் பவர் ரூட் த்ரீ பை டூவை நீங்கள் இப்படி கூட மாற்றி போடலாம் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எக்ஸ் பவர் த்ரீ பை டூவை இது எக்ஸ் பவர் ஒன்று எக்ஸ் பவர் ஆஃப் தான் ஒன்றும் அரைஞ்சு தான் ஒன்றரை ஒன்றரை தான் த்ரீ பை டூ அப்போ எக்ஸ் ரூட் எக்ஸுன்னு கூட போடலாம் எக்ஸ் பவர் த்ரீ பை டூவை வேணும்னா நீங்கள் த்ரீ இன்னொரு ஸ்டெப்பை எழுதி இதே மாதிரி ஒய் 1 ஒன் ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ்ன்னு போட்டுட்டு equal to x எக்ஸ் ப்ளஸ் டூ பை த்ரீ இதை வேணும்னா எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு போடலாம் இப்படியே போடலாம் மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு இப் யூ வாண்ட் இந்த ஆன்சரை நீங்கள் மாற்றி உன்னும் ஒன்று தப்பு கிடையாது ஓகே தேங்க்